பிரெக்னன்சியில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற வேக்சின்ஸ் எல்லாமே கில்டு வேக்சின்ஸ். ஸோ தே ஆர் கம்ப்ளீட்லி சேஃப் ஃபார் யுவர் பேபி. ஹெசிடேஷன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மூணு வேக்சின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடி, டெட்டனஸ் டாக்ஸாய்ட். டெட்டனஸுங்கிறது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது வந்து மதரோட ஓப்பன் வூண்ட்லேருந்து மதரோட நர்வஸ் சிஸ்டமாக அஃபெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேபி பிறந்ததுக்கப்புறம் அந்த அம்பிலிக்கல் கார்டில் இருக்கிற ரா சர்ஃபேஸ்லேருந்து அந்த பாக்டீரியா என்டர் ஆகி பேபியும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டெட்டனஸ் வேக்சின் வந்து 2 doses 4 to 6 weeks அப்பார்ட் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோஸ் டெட்டனஸ், ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா டிடாப். டிடாப்புங்கிறது WHO ரெக்கமெண்டட் வேக்சின் அட் 28 weeks. இதில் மூணு இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்குது மதர்க்கும் பேபிக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட்டனஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஃப்தீரியா, மூணாவது பர்டியூசிஸ். டிஃப்தீரியாங்கிறது சிவியர் த்ரோட் இன்ஃபெக்ஷன். பர்டியூசிஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பிங் காஃப், சிவியர் லங் இன்ஃபெக்ஷன். இதை தாண்டி ஃப்ளூ ஷாட். ஸோ உங்கள் ப்ரெக்னென்சி சீஸ்னல் ஃப்ளூ டைமில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஃப்ளூ ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும். எப்போ எடுக்கணும்னா பிஃபோர் த எண்ட் ஆஃப் அக்டோபர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி லெவல்ஸ் நல்லா பில்டப் ஆகிருக்கும். ஸோ ஃப்ளூலேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். தேங்க்யூ.